இன்னைக்கு நம்ம இந்த டேமை தான் பார்க்க போகிறோம். தண்ணி ஃபுல்லாக திறந்து விட்டுருக்காங்க பாசனத்துக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த டேமை வந்து நிறைய வாட்டி வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ ஸ்பெஷல், ஏன்னா இது வந்து ஐஃபோனில் எடுத்தது, கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டேம் எங்கே இருக்குன்னா, நம்ம பழனியிலேருந்து கொடைக்கானல் ரோட போகிற வழியில் ஒரு 12 கிலோமீட்டரில் இடது கை பக்கத்தில் இருக்குது, வரதமா நதி நீர்த்தேக்கம். இங்கேருந்து சும்மா ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போன போது டேம் வந்துடும். போகிற வழியில் ரெண்டு சைடும் வந்து தென்னந்தோப்பு மாந்தோப்புன்னு சொல்லிட்டு இயற்கை எழில் சூழல் இருக்கும். போகும்போது மாங்காய் இருக்குன்னு கொடுங்கன்னு நினைக்காதீங்க, ஊரங்கிட்ட கரண்ட் வெளியே வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தெரியாத இடத்துல வந்து எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. ரோடு கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்கும், ஏன்னா நீர்நிலைகள் உள்ள இடத்துல பூரா ரோடு தண்ணி மூவ்மெண்ட் இருக்கனால ரோடு அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் அந்த மாதிரி இருக்கும். பழனி கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் பாருங்கள். ஏன்னா இதுக்காக நம்ம தனியாக வரப்போகிறதில்ல, ஒரு 10 கிலோமீட்டர் தான் பழனியிலேருந்து. இது வந்து கொடைக்கானல் மலை தொடர்ச்சி, அதுதான் ஸ்டார்டிங். கொடைக்கானலுக்கு ஏற அந்த மலையிலேருந்து தான் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. தூரத்தில் தெரியுது பாருங்கள் நீர்த்தேக்கம். இப்போ வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது, டேம் நிறைஞ்சி தண்ணி ஃபுல்லாக வெளியே போகுது. இதுதான் என்ட்ரன்ஸு. பக்கத்தில் பார்த்தோம்னா கடைகள் இருக்கும், 2-3 கடை, கம்மங்கூழ், மாங்காய், ஸ்நாக்ஸ் விற்பாங்க. மற்றபடி பெரிய கடைகள்லாம் இல்லை. எச்சரிக்கை பதாகை ஒன்று வச்சுருக்காங்க, பார்த்து வரணும். இங்கே இது ஆழமான பகுதி, குளிக்கவோ இந்த மாதிரி துவைக்கிறதோ கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம உள்ளே வரோம். இது வந்து பார்க்காக இருந்ததுங்க, இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை. மொத்தம் நம்ம இந்த சைட் வியூ பார்ப்போம். அந்த டேம் ஒட்டியே நம்ம அந்த ஒரு ஸ்டெப்ஸ் மேலே லாங் தெரியுது பார்த்தீங்களா, இந்த தண்ணி வர இடத்துக்கு பக்கத்தில் அதில் வந்து ஏற விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தண்ணி ஓவராக போகிறனால சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அதை போஸ்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து சேனல்னு சொல்லுவோம், அதில் தான் வந்து பழனிக்கு பழனி சனுமனதி 2-3 வாக்கியாளுக்கு தெரியும். தண்ணி பாருங்கள், தள்ளிந்து அப்படியே தள்ளிந்து தள்ளிங்க. இந்த தண்ணியோட சவுண்டு ஒரு மாதிரி பயத்தை கொடுக்கும். இப்போ நம்ம ஓப்பனில் இருக்கான்னு போய் பார்ப்போம். அது நம்ம பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஏறி போய் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கலன்னா சொல்லுங்கள், நான் அதை ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். தண்ணி இந்த கீழே அந்த இடம் தான் எடுத்து விட்ருக்காங்க. இதுதான் வந்து 120 கண்ணாடியெல்லாம் சமைச்சு சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியல. இந்த வெளியே வருது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தான், மேலேருந்து வருது பார்த்திங்கன்னா அது வந்து ஓவர் ஃப்ளோ வருது, டேம் நிறைஞ்சி வழிஞ்சி வருது. மலைகள் பாருங்கள் அப்படி ஒரு ரம்மியமாக இருக்குது. அந்த சைடு பூட்டி போட்டாங்க, போக முடியல, அதனால் அந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம ஏற போகிறோம். அந்த மலையொட்டி பார்த்திங்களா, இந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறணும். நமக்கு படியேறி ரொம்ப நாளாச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குது, பச்சை பசேருன்னு சொல்லிட்டு பாருங்கள். மழை விழுந்தனால அப்படி ஒரு கிளைமேட் வந்து அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்குது. எத்தனை படி இருக்குன்னு தெரில, அப்படியே நம்ம இன்றைக்கிட்டே ஏற வேண்டியதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேறு வழி இல்லை, நம்ம அந்த பக்கம் அடைச்சி வச்சுட்டாங்க, படியில் ஏறித்தான் ஆகணும். நான் அவ்வளோ படி ஏறணும், ரொம்ப மூச்சு ஆகுது. நாங்கள் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலாகப்போ நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். மூச்சு பயங்கரமாக வாங்குது. நாங்கள் அந்த அழகான டேமை வந்து கண்டு ரசிக்கலாம். இது மலை மேலே வந்து அப்படியே இந்த பாதை பார்த்தோம்னா அப்படியே மலைக்கு நடுவில் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த மலை பெஞ்சனால் வந்து இப்போ ரொம்ப பசுமையாக இருக்குங்க, இல்லைன்னா வெறும் பாறைகளாக தான் தெரியும். இந்த ஒரு கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. தச்சமயம் யாராவது பழனி கோயிலுக்கு வந்தீங்கன்னா, இல்லை பழனி நியரஸ்ட்டு சொந்தக்காரங்கிட்டக்கு வந்தீங்கன்னா இந்த டேமை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். கிளைமேட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்ல ஒரு கிளைமேட்டு இங்கே இருக்குது. மனசுக்கு இதமாக ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்குது. நாங்கள் வந்து பழனியில் இருக்கனால பொழுது பிள்ளைன்னா இன்னும் கொடைக்கானல் போவோம், இல்லை அந்த டேமுக்கு வருவோம் பார்த்தீங்களா. அது இடுமன் மலை, பழனி மலை,
இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும், தென்னந்தோப்பு மாந்தோப்பு தான். இங்கே வந்து கண்ணாடி பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு பெருமாள் கோயில் புரட்டாசி மாதம், இப்போ புரட்டாசிலாம் வந்து நல்ல விசேஷம் தான். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஓடு ஷீட் மாதிரி, அதுதான் சின்ன ஒரு கரடு மாதிரி இருக்கும், அந்த கரட்டில் அந்த கோயில் இருக்குது. புரட்டாசி மாதம்னால் நல்ல விசேஷம். இதுதான் அந்த பார்க் பார்த்தீங்களா, அந்த பேரட் அது அந்த சர்க்குப்புள்ளாக இருக்குது. கீழே வந்து உட்காந்து பேச நிழல் கூட, ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு யானை வந்து இருக்கும், இப்போலாம் அது மெயின்டைன் இல்லைங்க. அங்கே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம், அவ்வளோ மெயின்டைனாக இருந்துச்சு. இப்போ என்னோடய வாய்ஸ் இல்லாமல் அந்த டேமை ரசிச்சிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேமை சுற்றி பார்த்தாச்சு. இங்கே நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், மீது எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக வயிற்றுச்சலாக இருக்குது. சரி, நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கு அதுதானே. நம்ம எப்போ எம்எல் சிங்களாகவே வந்து நம்ம டேமை வந்து சுற்றி பார்ப்போம். நமக்கு வச்சதே இந்த யோகம் சொல்லிட்டு போக வேண்டியதான். தேங்க்யூ.